அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பிளவ வருடம் தை மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்விரை பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிரதமை திதி இன்று முழுவதும் உள்ளது மேல்நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் இன்று முழுவதும் உள்ளது சித்த யோகம் நல்ல நேரம் காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை நண்பகல் பன்னிரெண்டு மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரை மற்றும் இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மகர லக்னம் லக்னத்திலேயே சூரியன் புதனுடன் சனி பகவான் கும்பத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேத்து தனுசில் சுக்கரனும் செவ்வாயும் இன்றைய விசேஷம் தைப்பூசம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது இன்று என்ன செய்யலாம் அன்னதானம் செய்ய வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர பசு மற்றும் வாகனம் வாங்க புது பொறுப்புகள் ஏற்க கரும்பு நட ரத்தினங்கள் வாங்க நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களை அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆழமாக யோசிக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க அனுபவபூர்வமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் பயனுள்ள பலனுள்ள கருத்துக்களை யாராவது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்கன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க வயசெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க சொல்கிறவங்க யாரு அப்படிங்கிறத யோசிக்க மாட்டேங்க ஆனால் அதே நேரத்தில் அவங்க என்ன விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னு ஆழமாக யோசிப்பீங்க அதனால தாங்க அறிவுபூர்வமான முடிவுகள் எப்போதும் நீங்கள் எடுப்பீங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க நாலாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க வீடை மாற்றலாம் அப்படின்னு யோசனை உங்களுக்கு அதிகமாக மனசுக்குள்ளார ஓடிட்டுருக்கு தைமாசமும் பிறந்தாச்சு அதனால் வீடு பார்க்க தொடங்குவீங்க இன்னைக்கு கூட ஒரு சில வீடுகள் நீங்க பாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அமையும் அதே நேரத்தில் பட்ஜெட்டு இடிக்க கூடாது இல்லைங்களா அதுக்கு தகுந்த மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குதுங்க குலதெய்வத்தை தெய்வத்தை மனசுக்குள்ளார நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகமாக முன்னேறலாங்க குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க கடந்த ஒரு மாத காலமாக ஒன்பதாம் இடத்துல உட்காந்து அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்களை கொடுத்துட்டு இருந்த சூரியன் இப்போது பத்தாவது வீட்டுக்குள்ளார போய் உட்காந்துருக்கிறாருங்க இருந்தாலும் சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால தொடர்ந்து தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க பிள்ளைகளால் சந்தோஷம் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க அதன் மூலமாக உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் உங்கள் ராசிநாதன் இதுவரைக்கும் மறைஞ்சு கிடந்தார் இப்போ ஒன்பதாவது வீட்டுக்குள்ளார வந்திருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால தயக்கம் தடுமாற்றம் எல்லாமே விலகும் வியாபாரத்திலையும் இன்னைக்கு சொல்லிக்கிற அளவுக்கு லாபம் இருக்குதுங்க உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்கம் ஓங்கி நிற்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக தடங்கல்கள் வந்து வெற்றியடையுங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலுமே சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரங்களே மாடு இழைத்தாலும் கொம்பு இழைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க எத்தனை வயசானாலும் வீரியத்தோட வீரத்தோட விவகத்தோடு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க அனுபவசாலிகளாகவும் எப்போதும் இருந்து கொண்டிருப்பீங்க இளையோர்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இன்றைய தினம் தைரியமான முடிவுகள் எடுக்கும் நாளாக இருக்குதுங்க சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க புதனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறார் ரிஷபராசிக்கு பிரபல யோகாதிபதிகள் மூணு பேர் சூரியன் சனி பகவான் புதன் அந்த மூணு பேருமே இப்போ ஒன்றா உட்கார்ந்துருக்கிறாங்க சந்திரனும் இன்னைக்கு அவங்கள பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால கேட்ட இடத்துல சில உதவிகள் கிடைக்கும் லோனுக்கு கூட இன்னைக்கு நீங்கள் முயற்சிகள் செய்யலாம் மறுபடியும் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது ஒரு சிலருக்கு வந்து உடனடியாக வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க ரொம்ப நாளாக இருக்கோம் ஏரியா நல்லா இருந்தால் வீடு பிடிக்கல வீடு பிடிச்சிருந்தா ஏரியா நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தள்ளி தள்ளி போன விஷயங்கள் அதெல்லாம் இன்றைக்கி முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க செல்வாக்கும் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்குங்க தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்குங்க மருத்துவ செலவுகள் அவங்களுக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும் வியாபாரத்தில் திடீர்னு அதிக லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வேற்றுமொழிக்காரங்க வேறு இனத்தை சார்ந்தவங்க அவங்களோட கூட்டு சேர்ந்து ஏதாவது தொழில் தொடங்கிறது தொழிலை விரிவுபடுத்துறது அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் இன்னைக்கு வந்து சரியாகுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் இன்னைக்கு அதிகமாகுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க இன்றைய தினம் பிள்ளைகளாலும் உங்களுக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்குங்க புதுசாக வேற ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் வரும் அந்த முயற்சிகள் அந்த பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாக இருக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதன ராசிக்காரங்களே தன்னை ஒரு காலத்திலே எதிர்த்தவர்கள் எதிரியாக பார்த்தவர்கள் அவர்களை கூட எதிரியாக பார்க்காமல் மறப்போம் மன்னிப்போம் என்று பழசெல்லாம் மறந்துட்டு எதிரிகளுடனும் கைகுலுக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் நீங்கள் தாங்க எதிர்பார்ப்புகள் இல்லாமல் கேட்பவர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க அது மட்டும் இல்லாமல் குழப்பமாக வருபவர்களுக்கெல்லாம் மனசு ஆறுற அளவுக்கு சில ஆலோசனைகளை தந்து வழிநடத்தி செல்லக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க தனஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அது அதுதாங்க கம்பீரமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த தொகையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அக்கம் பக்கத்தில் அவசரத்துக்கு கைமாத்தா வாங்கின பணத்தை கூட இன்னைக்கு நீங்கள் தந்து முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏழாவது வீட்டில் உட்கார்ந்துருந்த சூரியன் எட்டாவது வீட்டில் போய் மறைஞ்சிருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக இருந்து வந்த மன வருத்தங்கள் அதெல்லாமே வந்து சரியாகுங்க மனசுக்குள்ளார ஒரு தைரியமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இடம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சிட்டிக்குள்ளார இல்லைன்னாலும் பரவாயில்ல அவுட்டரில் இருந்தாலும் பரவாயில்ல நமக்குன்னு ஒரு இடம் இடம் இருந்தால் நாம் வந்து நல்லா இருக்குமே அடிக்கடி வீடு மாற்றிக்கிட்டு இருக்கிற சாமான்கிட்ட தூக்கிட்டு அலைய வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நிரந்தரமாக தங்குற மாதிரி ஒரு சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபார வகையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்கள்லாம் மாறிடுவாங்க வியாபாரத்தில் இன்றைக்கி லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் உள் மனசுக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன பயம் அதெல்லாம் இன்றைக்கி குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரங்களை காத்திருந்து காய் நகர்த்தும் காரியவாதிகள் நீங்கள் தாங்க யார் எது சொன்னாலும் உடனடியாக நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டிங்க உங்கள் மனசுக்கு அது சரியாக வருதா அப்படின்னு பார்ப்பீங்க அப்புறம் உள்ளுக்குள்ளேயே சில கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பார்ப்பீங்க அது சரியாக வருதான்னு பார்ப்பீங்க அவங்க சொல்கிறதும் நீங்கள் போட்டிருக்கிற கணக்கும் ஒத்து போகுதான்னு பார்ப்பீங்க அதுக்கு பிறகு தான் சரி அப்படின்னு அசைப்பீங்க அந்த அளவிற்கு எப்பொழுதும் ஆறாவது அறிவுக்கு அதிக வேலை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சின்ன சின்னதாக செலவுகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அக்கறை காட்டுங்க பழசெல்லாம் நினைச்சி இப்போதைக்கு கோபப்பட்டுட்டு இருக்கிறது சரியா வராதுங்க ஏன்னா எல்லாமே மாறிக்கிட்டே வருது அப்படி இருக்கும்போது இந்த மாறிட்டு வர்ற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்களும் உங்களை மாற்றி அமைச்சிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாங்க புனர் பூசம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க நேற்று முடியாத பல விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியும் ஆனால் பூசம் நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு அப்படி இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரங்க தான் கொஞ்சம் கோவப்படாமல் இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க அதே மாதிரி எமோஷ்னலாக பேசும்போது குடும்ப விஷயங்கள்கிட்ட யார்கிட்டையுமே நீங்கள் சொல்லிக்காதீங்க அது உங்களுக்கு இன்னைக்கு ஆறுதல் தர மாதிரி இருக்கலாம் ஆனால் நாளைக்கு அதை யோசிச்சு பார்க்கும்போது பலவீனப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறதுனால அந்தரங்கங்கள் அந்தரங்கங்களாகவே இருக்கட்டும் அதை வந்து வெளிப்படுத்திக்காமல் இருக்கிறது என்றைக்குமே நல்லதுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு சந்தோஷமும் இன்றைய தினத்தில் உண்டுங்க உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் சூரியன் வந்து உட்கார்ந்து சூரியன் சனி புதன் மூன்று கிரகங்கள் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருக்குறாங்க அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தொடர்ந்து நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லதுங்க உணவு கட்டுப்பாடு இப்போ அவசியம் தேவைப்படுதுங்க ஏன்னா இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் கண்டி கரெக்டாக கராராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு நீங்கள் கட்டுப்பாடோடு இருக்கிறது நல்லதுங்க அதே போல இன்றைய தினம் வியாபார விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க உத்தியோகத்திலையுமே ரொம்ப எதுவுமே வந்து இன்னைக்கு பெருசாக முதலீடு செய்து சிக்க வேண்டாங்க ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரங்களே நம்பிக்கை ஊட்டக்கூடிய கதை கவிதை கட்டுரைகளை எல்லாம் விழுந்து விழுந்து படிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க அதே மாதிரி படித்தா உடனே சிரிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஜோக்குகளை கூட எப்பொழுதும் படித்து பார்த்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க சில நகைச்சுவை சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் சின்ன வயசில் நீங்கள் படிச்சு இருந்த காலத்தில் நடந்த சில சுவையான அதாவது சிரிப்பு தரக்கூடிய சில சம்பவங்களை எல்லாம் அவ்வப்போது நினைத்து பார்த்து தனியாக சில நேரங்களில் குலுங்கி குலுங்கி சிரிப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க செலவு தாங்க பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கும் இன்னைக்கு நீங்க போவீங்க பிரார்த்தனைகளை எல்லாம் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றுவீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமும் உண்டுங்க ஆனாலும் திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குங்க நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் இன்றைய தினத்தில் உண்டு குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை விட்டு விலகி ஆறாவது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறது பழைய வழக்கு கோர்ட்டு கேஸு அதெல்லாம் இனிமேல் ஒரு முடிவுக்கு வருங்க சில நேரங்களில் வந்து நம்ம சுமூகமாக ஏன் பேசி முடிக்கக்கூடாது இது என்னத்துக்கு ஒரு வருஷக்கணக்கில் இழுத்துரு கிடக்குது இந்த கேஸு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வழக்குகள் அதில் வந்து சுமூகமாக ராசியாக சில விஷயங்களை பேசி முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல வேற மொழி பேசுகிறவங்க வேற இனத்தை சார்ந்தவங்க அவங்க மூலமாக சிலதெல்லாம் இன்னைக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க வெளிநாட்டு தொடர்புடனும் சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வியாபார சம்பந்தமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க உத்தியோகத்தில் இன்னைக்கு எல்லா வகையிலுமே உங்க கைதாங்க ஓங்கி நிற்கும் என்னங்க எல்லாம் ஓங்கிதாங்க இருக்குது ஆனால் சம்பளம் தான் ஓங்க மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் உள்ளுக்குள்ளார நீங்க ஆதங்கப்படுறது எல்லாமே உண்டுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷமான செலவுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் நல்ல விதத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலும் உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் பயணங்கள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னிராசிக்காரங்களை கோஷ்டி தகராறு குழு தகராறு போட்டி தகராறு இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூப்பிடுங்க அவரை அவர் வந்து பேசினா தாங்க இதெல்லாம் சரியாக வரும்னு எங்கும் எப்போதும் எல்லோருக்கும் சமாதான தூதுவராக வெள்ளை புறாவாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க எல்லாம் சரிதாங்க எவ்வளவோ பிரச்சனையில் நீங்கள் தீர்த்து வச்சிருக்கீங்க ஆனால் உங்களுக்குன்னு சிக்கல் வரும்போது உங்கள் குடும்பத்துக்குள்ளார பிரச்சனை வரும்போது சில நேரங்களில் நீங்கள் அமைதியாகவே இருந்துடுறீங்க ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க ரொம்ப மாறிட்டீங்க முதல்ல நம்ம வேலையை நாம் பார்ப்போம் அப்புறமா அடுத்தவங்க வேலையை நாம் செய்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார் அதனால் மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் கிடைக்கும் கேட்ட இடத்துலேருந்தும் சில தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேங்க் லோனுக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சி செய்யலாங்க வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவலுக்கு அதிகாரிகளை போய் பார்க்குறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்கலாம் ஏன்னா கட்டிடக்காரகனும் பிரபல யோகாதிபதியுமாக சுக்கரன் நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அஷ்டமாதிபதி செவ்வாயோடு உட்கார்ந்துருக்கிறதுனால அதாவது அனுமதி பெறாமல் அப்ரூவல் வாங்காமல் வீடு கட்ட தொடங்காதீங்க அப்புறம் பாதியில் வந்து ஏதாவது சிக்கலாகிடக்கூடாது அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் பழைய வண்டி வாகனங்கள் வாங்குறது நீங்கள் தவிர்த்துருங்க ஏன்னா வாகனக்காரகன் சுக்கரனோட செவ்வா உட்கார்ந்துருக்கிறதுனால ஏற்கனவே அந்த வண்டி எதுலயாவது சிக்கலில் சிக்கியிருந்து அந்த வண்டியை போய் ரொம்ப கம்மியான விலை குறைவான விலைக்கு வருதுன்னு வாங்கிட்டு அப்புறம் அந்த வண்டி சம்மந்தப்பட்ட வழக்குகளில் நீங்கள் சிக்கிக்க கூடாது அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க வாங்குறதா இருந்தால் புதுசாக வாங்குங்க இஎம்ஐ கட்டிக்கலாம் அதை பற்றி யோசிக்காதீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல உங்களுக்கு லாபகரமாகவே இருக்குது புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால கிட்ட கொஞ்சம் கடுமையாக பேசாமல் கனிவாக பேசுனீங்கன்னா இருக்குங்க அவங்களுடைய எண்ணம் என்ன அவங்களுடைய உணர்வுகள் என்ன அவங்களுடைய ரசனை என்ன அதெல்லாம் கொஞ்சம் திரும்பி பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரமும் இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி செய்தி உண்டுங்க இன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க மேலும் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரங்களே துரும்பாக இருந்தாலும் தூணாக இருந்தாலும் இரும்பாக இருந்தாலும் எறும்பாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருளுக்குள் ஒளிந்து கிடப்பது என்ன அதனுடைய உட்கரு என்ன அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்று எக்ஸ்ரே கண்களால் ஊடுருவி பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க சில பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இருக்கிறதே போதுங்க இதுக்கு மேலே என்னங்க பெரிய பொறுப்பு கூடுதலாக பணம் வருமானு பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் உள்ளுக்குள்ளாரியே சில நேரங்களில் பேசிக்கொள்வதெல்லாம் உண்டுங்க பேருப்புகள் கௌரவத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்ச இல்லைங்க ஆனால் அதே நேரத்தில் செலவுகளை தாங்க தாங்கிக்க முடியலை அது சரியாக இருந்துச்சுன்னா போதுங்க வருமானம் வந்தாலே மற்றதெல்லாம் வந்த மாதிரி தாங்க அப்படின்னு வருமானத்துக்கான வழி என்னங்கிறத தீவிரமாக இன்னைக்கு நீங்கள் யோசிப்பீங்க கூடுதலாக வேற எதாவது வியாபாரம் தொடங்கலாமா அப்படிங்கிற யோசனைகளும் இன்றைக்கி உள் மனசுக்குள்ளார ஓடிட்டுருக்கும் அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்களுடைய நட்பு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க இவங்கக்கிட்ட போய் என்னத்தை கேட்குறது இவங்கள்ட்ட நாம் ஏதாவது கேட்டு வாங்கினோம்னா அப்புறம் காலமில்லாம் இவங்க கூப்பிட்ற நேரத்தில் போய் நாம் கை கட்டி நிற்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க அந்த தன்மானம் தாங்க சில நேரங்களில் உங்களுக்கு நல்லதையும் பண்ணுது அல்லதையும் பண்ணுதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல அதிகமான லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க உத்தியோகஸ்தானத்தில் இன்னைக்கு உத்தியோகஸ்தானாதிபதியாகிய சந்திரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார் அதனால் கடந்த சில வருடங்களாக இழந்த சில சலுகைகள் உரிமைகள் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் கேட்டு வாங்கலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா அதிகாரிகிட்ட நீங்கள் முறையிடலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இன்னைக்கு இருந்துருக்குங்க இருக்குங்க விஷாக்கம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள்லாம் இன்றைக்கி நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க நாலாம் இடத்துல சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறார் அதனால் வந்து வீட்டை கொஞ்சம் நீங்கள் விரிவுபடுத்துறது ஏற்கனவே அதில் இருந்த பழுதுகள் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறது அந்த மாதிரி சுப செலவுகளுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரங்களே யாருக்காகவும் எதற்காகவும் தன்னுடைய கொள்கை கோட்பாடுகளை விட்டு கொடுக்காமல் பல நேரங்களில் பிடிவாதமாகவும் சில நேரங்களில் அனுசரித்து போகக்கூடியவர்களாகவும் இருப்பவர்கள் நீங்க தாங்க ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்கள் கைதாங்க ஓங்கி நிற்கும் குடும்பத்திலேயும் சரி வெளிவட்டாரத்திலையும் சரி இன்றைய தினம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே நல்ல விதத்தில் இருக்குங்க பணவரவையும் இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கலாங்க பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குதுங்க அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் சுக்கரனோட சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாருங்க அதனால மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் மந்த நிலை தேக்கம் முகத்துல இருந்த சுருக்கங்கள் கவலை ரேகைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிச்சு ஒரு விதமான உற்சாகம் சந்தோஷம் அதெல்லாமே இனிமே உங்களுக்கு பரவ ஆரம்பிக்கும் குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்லதெல்லாமே நடக்குங்க எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க வண்டி வாகனம் புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது அதிகமான லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் தைரிய ஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால தடுமாறிட்டு இருந்த விஷயத்துல தைரியமாக சில முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக கொஞ்சம் உடல்நலக்குறைவு சோர்வு வந்து விலகுங்க ஆனால் பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க இன்றைய தினம் அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும் அரசு அதிகாரிகளை சந்திக்கிறதா இருந்தாலும் பார்க்கலாங்க அந்த விஷயங்களும் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்க இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரங்களே ஆணவத்திற்கும் அதிகாரத்திற்கும் பணத்திற்கும் பதவிக்கெல்லாம் அடிபணியாதவர்கள் பயப்படாதவர்கள் நீங்க தாங்க யாரா இருந்தாலும் சரி நியாயத்தை நீங்கள் பேசுவீங்க மனசில் பட்டதை தான் நீங்கள் செய்வீங்க மற்றவங்க சொல்லி கொடுத்து அதை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது எனக்கு தோணும் போது நான் செய்வேன் அது வரைக்கும் என்னை வந்து யாரும் வற்புறுத்தாதீங்க இப்படியெல்லாம் சொல்லிட்டு தானுண்டு தன் வேலையுண்டு என்று எண்ணிக்கொண்டு தன் மனதுக்கு என்ன தோணுகிறதோ அது எல்லாமே சரிதான் என்று நினைத்து வாழக்கூடியவங்க நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது சந்திராஷ்டமம் இருக்குதுங்க நேற்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்ததுங்க இன்றைய தினம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க அப்படி இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மற்றவங்கள்ட்டையும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க ஏதாவது யாராவது குத்தங்குற சொல்கிறது உங்களை பற்றி ஏதாவது விமர்சனம் பண்ணுறது வதந்திகளை விடுறது இது மாதிரி ஏதாவது செய்துக்கிட்டே இருப்பாங்க அது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் போய் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க அவங்கவுங்க பேசிவிட்டு அப்புறம் அவங்கவுங்களே வாயை முடிப்பாங்க அப்படி இருக்கிறதுனால நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது அவசர முடிவுகள் முதலீடுகள் அதெல்லாம் இன்றைக்கி வேண்டாங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாம் ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரங்க தாங்க இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஞாபக மறதியில் செல்ஃபோனை தொலைச்சிடாதீங்க அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது தகுந்த அதாவது வேலைக்கு மேலே அந்த சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது ஏன்னா சந்திராஷ்டமம்னாலே சாப்பாடு கட்டிட்டு வந்தங்க ஆனால் அந்த நேரம் பார்த்து வேற ஒரு விஷயம் வந்ததுனால சரியாக சாப்பிட முடியலிங்க அதனால் கொஞ்சம் லேசாக அசிரிட்டி இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் பண்ணுறது தான் இந்த சந்திராசிரமம் அதனால தான் கொஞ்சம் கவனமாக எல்லா வகையிலுமே இருக்கிறது நல்லதுங்க மற்றபடி இன்றைய தினத்தில் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்க விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலையில தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய தினம் எங்கும் எதிலும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரங்களை சின்ன சின்ன விஷயங்களில் அதிக அக்கறை காட்டக்கூடியவங்க நீங்க தாங்க நாலாவது படிக்கும்பொழுது எடுத்து வச்சுருந்த ஒரு பொருளை இன்னமும் பார்த்து பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அதே மாதிரி ப்ளஸ் டூ படிக்கும்போது எடுத்து வச்சுருந்த ஒரு பொருளை பார்த்துட்டு சந்தோஷப்படுவீங்க பழசை எப்பயுமே மறக்காதவங்க நீங்கள் தாங்க அதே போல் பழமையான பொருட்களையெல்லாம் சேகரிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டுங்க சின்ன வயசுலேயே அந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன் மாதிரி அதுக்கடுத்து வந்து வாட்ச் கலெக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி சில பொருட்களை எல்லாம் எப்பொழுதும் ஒன்று சேர்த்து வைத்து அழகு பார்க்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க ராசியை சந்திரன் பார்க்கறதுனால இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க ஆனால் ராசிக்குள்ளார சூரியனும் சனியும் கொஞ்சம் யுத்தம் இருக்காங்க இருந்தாலும் தூது கிரகம் புதன் உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால தடைகள் எல்லாமே இன்னைக்கு விலக ஆரம்பிக்கும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டு சந்தோஷமும் உண்டுங்க சந்திரபலம் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறதுனால தாய் வழி உறவினர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு ஒரு வகையில் நல்லது ஏன்னா பாதகாதிபதி பன்னிரெண்டாவது வீட்டுக்கு போகிறது நல்லதுங்க எல்லாம் இனிமேல் அடங்க ஆரம்பிப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் பிரபல யோகாதிபதி சுக்கரனோட செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால வீண் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அரசு அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் எந்த முதலீடும் செய்திடாதீங்க அந்த வகையில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல பங்குதாரர்கள் உங்களுடைய சில விஷயங்களுக்கு அவங்க ஒத்து போவாங்க இன்னைக்கு சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி நிற்கும் எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் உண்டு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபச்செலவுகள் உண்டு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரங்களே குறை குடம் கூத்தாடும் குடம் தழும்பாது அப்படிங்கிற பழமொழி உங்களுக்கு தாங்க அதிகமாகவே பொருந்துங்க குடமாகிய கும்ப ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் எத்தனையோ விஷயங்களை உங்கள் மனசுக்குள்ளார உள் மனசுக்குள்ளார போட்டு புதைத்து மூடி வைத்திருப்பீங்க உங்களிடம் எப்பொழுதுமே சில ரகசியங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க அது எதிரிகளின் பார்வைகளுக்கு எப்பொழுதுமே ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கி கொண்டே இருக்கும் அதனால தாங்க நீங்கள் கையை விரிச்சி காட்டிடாம எப்பொழுதுமே கையை மூடியே வச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட இரகசியவாதிகளாகிய உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்றம் தரக்கூடியதாக இருக்குதுங்க ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கொடுப்பாரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் முடிவெடுக்கலாம் கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு சாதகமாக இருக்கும் போட்டிகள் பந்தயங்கள் எதுவாக இருந்தாலும் விவாதங்களாக இருந்தாலும் சரி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்க ஆரம்பிக்குங்க உங்கள் ராசிநாதன் சனி பகவானுடன் சூரியனும் சேர்ந்து வந்து உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல நீங்கள் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி எண்ணெய் பதார்த்தங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க வியாபாரம் இன்னைக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும் அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே இன்னைக்கு சரியாகுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது இன்னைக்கு சீக்கிரமாக முடியும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க அதே போல பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த சிரமங்கள் எல்லாமே விலகி இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டாகுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட சரியாகும் பிள்ளைகளுடன் இருந்து வந்த சின்ன சின்ன பிடிவாத போக்கு அதெல்லாமே இன்னைக்கு மாறுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரங்களே சில நேரங்களில் சில இடங்களில் சிலரிடத்திலே இடத்திலே கொள்ளாமல் எப்பொழுதும் தனிமையில் யோசிக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க எத்தனை பெரிய சவாலாக இருந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொண்டு சமாளித்து வெற்றி வாகை சூடக்கூடியவர்களும் நீங்க தாங்க ஏதாவது ஒரு சிக்கல்னா அந்த பத்து நிமிஷத்துல நீங்க படபடப்பாக இருப்பீங்க ஆனா அடுத்த நிமிஷத்துல அதை எப்படி தீர்வு காணலாம் அதுலேருந்து எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு நிதானமாக இருந்து பெரிய முடிவுகளை எடுத்து காட்டக்கூடியவர்கள் நீங்க தாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்றைக்கு சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார் அதனால் குழந்தை பாக்கியம் ரொம்ப வருஷமாக இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷமும் இருக்குதுங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள் விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க குத் தெய்வ கோவிலுக்கு சென்று நீங்கள் இன்றைக்கி வந்து பிரார்த்தனை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொங்கல் வைத்து வழிபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது எல்லா வகையிலுமே இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க பதினோராம் இடத்துல முக்கூட்டு கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் திடீர் பண வரவுக்கும் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி செய்தியை எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய பிரபல யோகாதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால சில பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க அதே போல உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி நிற்கும் அதிகாரிகளுக்கு ரொம்ப நெருக்கமாவீங்க அதிகாரிகளும் உங்களை கேட்டுட்டு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க வியாபார விஷயத்திலேயும் புதுசாக வேறு யாராவது பங்குதாரர்களாக சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றி உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் மகிழ்ச்சி உண்டுங்க இன்றைய தினம் ஜெயிச்சு காற்றத்துக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் தைப்பூசமாக இருக்கிறதுனால எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானின் ஆலயங்களிலே சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே இன்னைக்கு இருக்குங்க ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா என்று பக்த கோடிகள் எல்லாம் பன்னீர் காவடி பால் காவடிகளை எல்லாம் சுமந்து கொண்டு பரவசமாக எல்லாமல்ல முருகப்பெருமானை வணங்கி மகிழக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குதுங்க அதுக்கு அடுத்ததாக வந்து வடலூர் வள்ளலார் ஸ்ரீ ராமலிங்க சுவாமி அடிகளார் ஸ்ரீ அருப்பிரகாச சுவாமிகளாகிய ஸ்ரீ ராமலிங்க சுவாமி அடிகளாருடைய ஜோதி தரிசனம் நிகழக்கூடிய நாளும் இன்றைய நாள் தாங்க அதாவது அந்த காலத்திலேயே மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதியாக இருந்தார் முற்போக்குவாதியாக இருந்தார் மிகப்பெரிய சித்த மருத்துவராக இருந்தார் எந்த ஜாதி மதம் யாராக இருந்தாலும் யார் வந்தாலும் அவங்களுக்கெல்லாம் மறுக்காமல் சாப்பாடு உணவு அளித்து வந்தார் அது மட்டும் இல்லைங்க அவர் பிறந்த ஆறு மாதத்திலேயே தந்தையை இழந்தார் உடனே பொன்னேரிக்கு வந்தாங்க சென்னையில் வந்து அடுத்தது குடியேறினாங்க ஏழு கிணறு பகுதியில் வந்து குடியேறினாங்க அவங்க அண்ணன் இவரை நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டார் படிக்கிறதுக்காக இங்கே வந்து சென்னையில் இருந்த காஞ்சிபுரம் வித்வான் ஸ்ரீ சபாபதி முதலியாட்டை அனுப்புனாங்க இவருக்கு படிப்பில் நாட்டமே இல்லாமல் போச்சு படிப்பு அந்த நேரம் முடிஞ்சவுடனே விடுவிடுன்னு அப்படியே எழுந்து வந்து சென்னையில் அதாவது பாரிஸ் கார்னில் இருக்கக்கூடிய கந்த கோட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ முருகப்பெருமான் கோவிலில் வந்து உட்கார்ந்துப்பார் நாள் வந்து அந்த ஆசிரியருக்கு ஒரு சந்தேகம் வந்தது இந்த பையன் வந்து வகுப்பு முடிஞ்ச உடனே வேற எங்கேயாவது போய் போறாரா போகிறாரா அப்படின்னு தொடர்ந்து வந்து பார்த்தார் உடனே அங்கே ஸ்ரீ வள்ளலார் ராமலிங்க சுவாமி அடிகளார் முருகப்பெருமான் முன்னால் உட்கார்ந்து ஒருமையுடன் உனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு அப்படியே உருகி பாடிக்கிட்டே இருக்கிறார் இதை பார்த்த உடனே அந்த ஆசிரியர் அப்படியே அவருக்கு கண்ணீர் வர தொடங்கி விட்டது கால்களிலே பொத்துன்னு விழறார் அப்பா அவனுடைய தம்பி வந்து சாதாரண குழந்தை இல்லை அவர் மிகப்பெரிய ஞான குழந்தை அவர் ரொம்ப பெருசாக வருவார் அப்படின்னு ஆசிரியர் சொல்லிட்டு அங்கேருந்து நகர்ந்துடுறார் ஸ்ரீ ராமலிங்க சுவாமி அடிகளார் வந்து மிகப்பெரிய புரட்சிவாதியாக இருந்திருக்கிறாங்க எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜோதியாக இறைவனை வணங்க வேண்டும் இறைவன் நமக்குள்ளார இருக்கிறாரு அதனால ஜோதி வடிவமாக தியானம் மூலமாக நாம் வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஜீவராசிக்கும் நாம் தொந்தரவு தரக்கூடாது முக்கியமாக பார்த்தீங்கன்னா உயிர் பலி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான சில விஷயங்கள் எல்லாம் நமக்காக அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க இன்றைக்கு நம்முடைய நாடு இல்லாமல் உலகங்களுமே அவங்களுடைய அவங்களுடைய விதிகளை பின்பற்றக்கூடியவங்க அவங்க சொன்னதெல்லாம் பின்பற்றக்கூடிய பக்த கோடிகள் உலகங்குமே பரவி இருக்கிறாங்க அந்த மகான் வந்து ஏகப்பட்ட நூல்களையும் எழுதியிருக்காங்க குறிப்பாக வந்து திருவருப்பா அப்படிங்கிற நூல் அது வந்து ஆறாயிரம் பாடல்களை கொண்ட நூல் அது மாதிரி அகவலும் அவங்க வந்து எழுதியிருக்காங்க அதுவும் வந்து ரொம்ப விசேஷமானதெல்லாம் படிக்க படிக்க மிகப்பெரிய ஞானம் நமக்கு கிடைக்கும் திருவருட்பாவில் ஒரே ஒரு பாடல் நாம் படிச்சிட்டாலே நம்ம மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய எல்லா கர்ம வினையிலும் ஓடியே போயிடும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சுத்த சன்மார்க்க சங்கம் அதுக்கடுத்தது சத்திய தர்மசாலை சித்தி வளாகம் அதுக்கடுத்தது சத்திய ஞானசபை இதெல்லாம் வந்து ஒரு அமைப்பாக ஆன்மீகத்திலே ஆன்மீக தொண்டு ஆற்றுவதற்கு அந்த காலத்திலேயே ஒரு சங்கம் இயக்கம் ஒரு அமைப்பு அது மாதிரி முறைப்படுத்தி நெறிப்படுத்தி அந்த காலத்திலேயே வந்து பணியாற்றியவர் நம்முடைய வள்ளலார் ஸ்ரீ ராமலிங்க சுவாமி அடிகளார் தாங்க அது மட்டும் இல்லாமல் யா எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து பொது சேவை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் நம்முடைய சுயநலத்துக்காக எதுவும் நாம் பண்ணக்கூடாது எந்த உயிரையுமே கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிகமான அறிவுரைகள்லாம் நமக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க பசித்திரு தனித்திரு விழித்திரு இந்த மூன்றையும் நாம் அடிப்படையாக பின்பற்றணும்னா நம்மளை தேடி எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பஞ்சம் வந்த காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறுலேருந்து எழுபத்தெட்டு வரைக்கும் கடுமையான பஞ்சம் அந்த காலத்துல வந்து வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதே மாதிரி நல்லோர் மனசு நடுங்க கூடாது பொய் வழக்கெல்லாம் நாம் தொடுக்கக்கூடாது எந்த உயிரையும் வந்து நாம் பலியிடக்கூடாது இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்காக சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த காலத்திலேயே நமக்கு சமூக சீர்திருத்தவாதியாக அதே நேரத்தில் ஒரு சித்த மருத்துவராக உடலோம்பலை பின்பற்றத்துக்கு வழி உயிருடன் எல்லா வகையிலும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வழி அதிக நாள் வாழ்வதற்கு வழி இப்படி எல்லா வகையிலுமே நமக்கு அறிவுறுத்திட்டு போயிருக்காங்க அப்படிப்பட்ட வடலூர் வள்ளலார் ஸ்ரீ அருபிரகாச சுவாமிகளாகிய ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகளுடைய ஜோதி தரிசனம் இன்றைய தினம் வடலூரிலே நிகழ்கிறது அந்த ஜோதி தரிசனத்தையும் காண்போம் நம் மனசுக்குள்ளேயும் ஜோதியை ஏற்றிக்கொள்வோம் வளர்த்து கொள்வோம் நெஞ்சிற்கிணியவர்களே தைப்பூச திருநாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாம் வல்ல முருகப்பெருமானினுடைய அனுகிரகமும் வடலூர் வள்ளலார் ஸ்ரீ ராமலிங்க சுவாமி அடிகளாருடைய அருளாசியும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும் மீண்டும் நாளை காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க